இந்த வீடியோல நம்ம கைருக்குன ஒரு கியூட்டான பெங்குயினை டேம் பண்ண போறோம். சோ இந்த கைருக்கை டேம் பண்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படாது गाइस. ரொம்பவே வந்து குட்டி டைனோ தான். சோ அதுக்கு வந்து நமக்கு நார்மலான ராமேட் இருந்தாவே போதும். சோ நார்மலா இருக்க ராமேட் மட்டும் எடுத்துக்கறோம். சோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து தேவைப்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்குயூசர் ஆரோவும் ஒரு பவ், அதாவது கிராஸ் பவ் இருந்தா இன்னும் சூப்பர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட பெட்ரோடானில் ஏறுறோம். ஏறிட்டு கைருக்கு இருக்க இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த கைருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு பென்கியூன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பென்கியூன் எல்லாமே வந்து பனி பிரதேசத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பனி பிரதேசத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப க்யூட்டான பெட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த கைருக்கு டேம் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தேன், ஏன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு அது செம்மையாக இருக்கும்னு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப பனி பிரதேசத்தாண்ட வந்துட்டோம். சோ கைருக்கு வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அது வந்து சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்ல இருக்கும். சோ நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா பனி பிரதேசத்திலே அங்கங்க சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அந்த ஐலாண்ட் இருக்கான்னு பாக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆயில் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்கு, இருக்கு நிறைய. சோ அதெல்லாம் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கைருக்கு இங்க இருந்தாலும் இங்க நிறைய சுத்திட்டு இருந்தது. ஸ்டார்டிங்ல பார்த்தேன், மேபி இந்த ஐலாண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு. சோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இதுல எதுவுமே இல்லை கைஸ், வெறும் வந்து பனி தான் இருக்கு. சோ ஏதாச்சும் சின்ன சின்னதா இருக்கும்னு நினைச்சேன், பட் இதுல எதுவுமே இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் போய் பார்க்கலாம். சோ பக்கத்துல தான், இங்க ரொம்ப பக்கத்துல தான் பார்த்தேன். அது ரொம்ப சேஃபான இடமா தான் இருந்தது. சோ எந்த ஒரு பயங்கரமான ஜண்டூஸ் எல்லாம் இல்லாம சேஃப்டியாக தான் இருந்தது. மேபி இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட மேப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பனிப்பாறு இருக்கிறது தெரியுது. ஸோ கீழே கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். அடே இருக்குது கைஸ், இருக்குது கைஸ். ஸோ ஏகப்பட்டது இருக்குது கைஸ். ஸோ இந்த கைருக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம வேல்டரை பொறுத்த வரையும் இது ஒரு பென்குயின். ஸோ பென்குயினை தான் இவங்க வந்து கைருக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அப்படியே கும்பல் கும்பலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அது நடந்து வரும்போது பாருங்களேன், அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வர மாதிரியே இருக்கும். ஸோ நடந்து நடந்து போகும்போது அப்படியே கழுத்தை கிழுத்தை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு வரும்போது ஒரு சூப்பராக க்யூட்டாக நடந்து போகிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கைருக்கு லெவல் சிக்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்பவே க்யூட்டியான ஜூவினிலின் அப்படின்றது ஒரு கைருக்கு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூவினில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதோட சைஸ் அதோட ஏஜை பொறுத்து. ஸோ இதுக்கு வந்து கைருக்குங்கிறது வந்து நல்லா அடல்ட் ஏஜ் போல இருக்கு. ஓகே, நம்ம வேற ஏதாச்சும் குட்டி குட்டியாக இருக்கு, நிறைய இருக்கு கைஸ். இங்கே தான் அதோட குடும்பமே இருக்கு. ஸோ இங்கே நம்ம தைரியமாக வந்து இங்கே பார்க்கலாம், ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு கார்னிவைரஸ் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இவங்களை வந்து ஜாலியாக ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்கு, இவன் யாரும் பார்க்கலாமா, ஜூவினில் இவங்கெல்லாம் குட்டி குழந்தைகள், இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்கு பேபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடோல்சென்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் மிட்ரேஞ்சான ஒரு ஏஜ் வந்துருக்கிறது. ஸோ ரொம்பவே ஃபுல்லாக வளர்ந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கைருக்குன்னு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம போட்டு தள்ளி நம்ம வந்து டேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை டேம் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி தான் கைஸ். என்னன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து மட்டையை வச்சு, அதாவது நம்ம வந்து உருட்டு கட்டையை வச்சு டங்கு டங்குன்னு அது மண்டையிலே போடலாம். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து டிரான்ஸ்குலேசர் காஸ்போ யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோரில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெவல் ஹை லெவலாக இருக்கிறதா தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ 28th லெவலில் நமக்கு ஒன்று நச்சுன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டேம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டையை வச்சு அடித்து பார்ப்போம். ஸோ உட்டன் கட்டையை வச்சு அடிக்கிறேன். ஸோ அடிக்கும் போது ஹெல்த் ரேஞ்ச் நல்லாவே இறங்குது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தன் அடி வாங்கிறத பார்த்து மற்ற கைருக்கு எல்லாமே அப்படியே தெரிச்சு ஓடிடுங்க. அதனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து கைருக்கெல்லாம் ஃபுல்லாக காலியாக ஓடிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ நான் வந்து கட்டையை வச்சு அடித்து பார்த்தேன், ஆனால் அந்தளவுக்கு வந்து அது டிராப்பர் வந்து டிக்ரீஸ் ஆகலை. இதுக்கு வந்து நம்ம நிறைய வாட்டி அடிச்சுட்டே இருந்தால் டிராப்பர் வந்து இருக்கும். ஏன்னா இது டிராப்பர் ஹை டிராப்பர் லெவலாக இருக்கிறதால நம்ம வந்து நிறைய டிரான்ஸ்குலேசர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் ஹெல்த் ரேஞ்சு பார்த்து போட்டு விட்டாவே போதும், ரொம்பலாம் இது கேட்காது. ஸோ இதுலயே நம்ம கொஞ்ச நேரத்திலேயே டேம் ஆயிடும். சரி ஓகே, இது டேம் ஆகிற வரையும் நம்ம அப்படியே சுத்தி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு குயூட்டான பென்குயின் கிரீன் கலர்ல இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்கு. ஸோ லெவல் 28 ஒரு நல்ல லெவல்னு கூட சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுங்கிறத போக போக சொல்கிறேன். நம்ம வந்து எவ்வளோ தான் வருதுன்னு பார்க்கலாம். இருங்க, நம்ம வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டா எவ்வளோ டேமிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைம் மீட் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக டேம் ஆகிடும்.
லெவன் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, அப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் டேம் ஆகிட்டு இருக்கும், நம்ம வந்து அது வரையும் சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே ஏகப்பட்டது இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அழகாக வந்து நீங்கள் கைரோக்குவை டேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஏகப்பட்ட குடும்பமே இங்கே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த பக்கம் நம்ம அடித்தோமா, அங்கேருந்து எல்லாம் எஸ்ஐடி இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துருக்கு. இதை நம்ம காலி பண்ணோம்னா, இதை நம்ம கில் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே வாண்டடான ஒரு சூப்பரான ரிசோர்ஸ் கிடைக்கும். ஸோ போட்டு தள்ளுற போது பாருங்கள். ஸோ ஐயோ, உட்டன் கிளப் வர காலி ஆயிடுச்சு. சரி ஓகே, பரவாயில்ல, அடிப்போம் அடிப்போம், மறுபடியும் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஓகே, ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லெவல் இவனை வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ஸோ இவனை வந்து நான் டேம் பண்ண போகிறதில்ல, இவனை அடித்து காலி பண்ணி இவனிலேருந்து என்ன கிடைக்க போகுதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். யா காய்ஸ், இந்த கைரூக்குலேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு ரிசோர்ஸ்லையுமே கிடைக்காத ஒரு சூப்பரான ரிசோர்ஸு, ஆர்கானிக் பாலிமர். ஸோ இந்த ஆர்கானிக் பாலிமரை யூஸ் பண்ணி இதுவரை நம்ம எதுவுமே பண்ணதில்லை, பட்டு போக போக நமக்கு இந்த ஆர்கானிக் பாலிமர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அது எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். நம்ம வந்து ஒன்றத்தை டேம் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆல்ரெடி அது அன்கான்ஷியஸ்லேருந்து பாதிக்கிட்ட முடிஞ்சிச்சு. சரி ஓகே, நம்ம லைட்டாக நார்காட்டிக்கை யூஸ் பண்ணி அது அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் மயக்கம் அடி வைப்போம். நமக்கு வந்து ஒரு க்யூட்டான குட்டி கைரூக்கு கிடச்சிடுச்சு, வேற லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா சீனா எவ்வளோ ஜெய்ஜன்யா லெவல் 40 கிட்ட இருக்கு, அதோட ஃபீமேல் வேறையா, சூப்பரு. சரி ஓகே, இது நடந்து வரதை பார்க்கலாமா? அங்கே பாருங்க, காலில் நடக்கும் போது அப்படியே கழுத்தை இப்படி இப்படி பண்ணிட்டு வரும்போது பார்க்கறதுக்கு வந்து ஒரு செம்ம க்யூட்டாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு கைரூக்கோ வந்து டேம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கைரூக்கோ வந்து நம்ம டிரான்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணி டேம் பண்ணிக்கலாம். லெவல் 4 தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு அடி அடித்தா வந்து நமக்கு மயக்கம் போட்டு கீழே ஊந்துருவான்னு தான் நினைக்கிறேன். டச்சாக்கு ஓகே முடிச்சாச்சு, அன்கான்ஷியஸ் சூப்பரு. அடடே, இவனும் ஃபீமேலாக இருக்கா புள்ளியே, சரி பரவாயில்ல. மீட்ருக்கா, மீட்ருக்கு. ஸோ எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதுதான், டன்னு. இது வந்து அவட்ட நமக்கு ஒரு மெயில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதை வந்து ப்ரீட் கூட பண்ணிக்கலாம். எங்கே இது நம்பால் தான் போல் இருக்குது. ஓகே, ரெண்டுமே ஃபீமேலாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மெயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே ஏகப்பட்டது இருக்குது கைஸ், ஏகப்பட்டது. இங்கே குட்டி குட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆனால் குட்டியெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அதை வேணால் அடித்து சாப்பிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதுலேருந்து பாலிமர் எடுத்துக்கலாம். இந்த கயிறுக்கு மெயில் லெவலாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அடித்து தாக்கலாம். ஸோ 3 அடித்தா நமக்கு வந்து மயக்கமாரிங்கிறத தெரிஞ்சிச்சு. ஸோ 3 ஆரோக்கியம் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 30 மேலே யூஸ் பண்ணோம். ஓகே, 3 ஷாட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம மீட் பண்ணுமே, மீட் எதுவுமே இல்லையா, எல்லாத்தையுமே அந்த இதில் கொடுத்துட்ட போல இருக்கே. சரி ஓகே, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம பின்னாடியே வந்து அழகாக வந்துட்டு இருக்க போல, எங்கே போச்சு, அந்த கல்லில் இருக்க போல இருக்குது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு அந்த கல்லில் இருக்க அந்த மீட்டை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வந்து நம்மளோட மெயிலுக்கு கொடுத்து விட்டுலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் நினைக்கிறேன், இதுக்கு 22 தேவைப்படாது, ஒரு 8 கிட்ட போதும். ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம ஏரியாவுக்கு வர வச்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே டேம் பண்ணதே காணுமையா, எங்கே போச்சு, இதோட படுத்துட்டு இருக்கா, சூப்பரு. ஸோ நல்ல வேலை ஒன்றும் அன்கான்ஷியஸ்லேயே தான் இருக்குது, இது சீக்கிரமாக அன்கான்ஷியஸ்லேருந்து வெளியில் வேறு வந்துடுது கைஸ், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதாக இருக்குது, சூப்பரு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இன்னும் 2 வந்து டேம் ஆகிட்டு இருக்கு, ஒன்று வந்து ஆல்ரெடி டேம் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பெட்ரோடான் மேலே ஏறிட்டு நம்மளோட இடத்துக்கு போயிடும். ஸோ இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி நம்மளோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ வேற லெவலில் இருக்கு, அடடே சம சம சம. ஸோ ஒன்று டேம் ஆகிடுச்சு, இன்னொன்று டேம் ஆகிடுச்சு. ஸோ 3வதும் இப்போ நமக்கு டேம் ஆக போகுது, இது வந்து லெவல் 2 தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்காட்டிக் கொடுத்து விட்டு கொஞ்சம் அன்கான்சியஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 50 லெவல் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கிட்டத்தட்ட வந்து 75 கிட்டே வந்துருச்சு, இன்னும் 1 வந்தால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். யா காய்ஸ், இப்போ வந்து நமக்கு ஃபைனலி இன்னொரு டேமோ வந்துருச்சு, கைரூக்கு. இது கைரூக்குன்னு கூப்பிட்றது பதிலாக பெங்குயினே கூப்பிடலாம், ஏன்னா பக்காவாக பெங்குயின் மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு பெங்குயினை செஞ்சு வச்சுட்டு கைரூக்குன்னு நேம் மாற்றி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க யா இவனுங்க. சரி, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணணும், எங்கே நம்மளோட பெட்ரோல் எங்கே நிற்க வச்சனே தெரியலையே. ஸோ மறுபடியும் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு தள்ளிட்டு போகலான்னு பார்க்குறேன், ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்கானிக் பாலிமர்ஸ் தேவைப்படும். ஸோ எடுத்து வச்சுக்கலாம். அடி அடி, பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்கானிக் பாலிமர் வருதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரா ப்ரைம் மீட் வேறு வருது கைஸ். ஸோ இந்த இதை இதை அடிச்சோம்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து ப்ரைம் மீட் கொடுக்குறாங்கப்பா, வேறு லெவலு. இந்த குட்டி இதில் வந்து நமக்கு ப்ரைம் மீட் கொடுக்குறாங்க.
ஸோ பெருசு பெருசாக அடித்தா கூட அந்தளவுக்கு ப்ரைமேட் வராது. இதுலேயே ப்ரைமேட் வருதுன்னா சூப்பராக சூப்பரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேட்டையாடி எல்லாருமே போட்டு தள்ளலாம் அந்தளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கைரோக்கு இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட பெட்ரோடானில் ஏறி நம்மளோட இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து இவங்களெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட பெட்ரோடான் யூஸ் பண்ணி அப்படியே கூட்டு போக முடியும். நம்ம அப்படியே பிடிச்சிக்கின்னு போகலாம், பட் என்னென்னா ஒன்று ஒன்றா தான் பிடிச்சிட்டு போக முடியும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட க்யூட்டான மூணு டேமை வந்து நம்ம கூப்பிட்டுலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டேம் எங்கே நம்மளோட ஹையஸ்ட் லெவல் இருக்க நம்மளோட சூப்பரான கைருக்கும், இதுக்கெல்லாம் பேர் வைக்கலான்னு பார்க்குறேன். பட் வந்து எத்தனை பேர் தான் நம்மளோட பேர் வைக்கிறது, நம்ம போக போக வந்து பொறுமையாக நமக்கு தேவைப்படும் போது மட்டும் பேர் வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, கைருக்கு லெவல் 40 நம்பே முடியல கைஸ். கைருக்கு இவ்வளோ பெரிய லெவலில் நமக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 5 ஒன்று இருக்குது, லெவல் 2 ஒன்று இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட எடுத்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மள பனிப்பிரதேசத்துலேருந்து இதே ஏடா என்னை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, நான் பனிப்பிரதேசம் வகல வேண்டிய மிருகண்டா, என்னையை போய் இந்த இடத்துல சூட்டில் கொண்டு வந்திருக்கீங்களாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாவம் கைருக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிச்சு, அப்பா பீச்சாண்டை வந்து மாட்டிக்கிச்சு நம்மக்கிட்ட. இவங்கெல்லாம் பெண்கின் மோஸ்ட்லி பனிப்பிரதேசத்தில் வாழ தான் வந்து நினைப்பாங்க. பட் இனிமேல் நம்ம டீம் பண்ணதால் நம்ம எங்கே வாழ்கிறோமோ அதுதான் அதுக்கு பனிப்பிரதேசம். ஸோ இனிமேல் இவங்களெல்லாம் வச்சு செய்ய வேண்டியதுதான். ஓகே, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்து விடலாம். ஸோ இது வரையும் போதும்னு நினைக்கிறேன். வந்துட்டான், அடுத்தவனும் வந்துட்டான், என்னடா வந்துட்டியா சூப்பரு. ஸோ இவனுக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதோட இன்வென்ட்ரியெல்லாம் காலி ஆகிட்டு வந்திருக்கணும், பட் எதுவுமே காலி ஆகாமல் அப்படியே வந்திருக்கு. வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நம்ம மூணாவதும் வந்திருக்கப்பில் ஆக்சுவலாக எனக்கு மூணு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய டேம் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 30க்கு மேலே நான் டேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து போட்டு தள்ளிடலாம். நமக்கு வந்து ரெண்டு போதும் கைஸ். கைருக்கு ஏன் ரெண்டு போதும்னு சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன், ஏன்னா வந்து அந்தளவுக்கு கைருக்கு வேஸ்ட் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை முக்கியமாக நான் டேம் பண்ணதே எதுக்காகன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஒரு க்யூட்டான பெட் மாதிரி நீங்கள் இதை வளர்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதில் இருக்கிறதுல எடுத்துக்கலாம். ஸோ க்யூட்டான பெட் மாதிரி நீங்கள் வளர்த்துக்கலாம் கைஸ், நல்லாயிருக்கும். க்யூட் பார்த்தீங்கன்னாவே ஒரு பெண்கியூனை நீங்கள் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம், க்யூட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து நமக்கு வித்தியாசமாக அப்படியே கேரி பண்ணுறதும் வந்து பார்க்குறதுக்கு கூலாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து சின்ன ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் நம்ம வீட்டுக்குள்ளே இதை அப்படியே நிற்க வச்சு அதை வந்து அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுனோம், நிற்க வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே நம்ம ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் அப்படியே சுற்றின்னு வர மாதிரி கூட இதை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா க்யூட்டாக இருக்குல்ல, ஒரு பெட்டு மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாத. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஐசோலேஷனும் கொடுக்கும். இது என்ன பண்ணோன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ நம்ம வந்து பனிப்பிரதேசத்துலலாம் இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பென்கியூ நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து அந்தளவு கூல் ஆகாது, கம்மி பண்ணி விட்டுரும் கூலிங்கிலேருந்து. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட முக்கியமான இன்னொரு கூலான விஷயம் என்னென்னா நம்ம வந்து இது கூட ஜாலியாக வந்து கடலில் வந்து நீச்சல் அடிக்க முடியும். ஸோ கடலில் நீச்சல் அடிக்கும் போது இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ எப்படி நீச்சல் அடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு எங்கே போச்சு யாருக்கு வராங்க பாருங்க. இப்போ நம்ம அப்படியே ஜாலியாக வந்து கடலில் போகணும்னு வச்சுங்களேன். ஸோ அதுவும் வந்து நம்ம நிறைய பெட்ஸை நம்ம பார்த்துருப்போம், பட் இந்த பெட் வந்து கடலில் போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதோடய துடுப்பெல்லாம் யூஸ் பண்ணி செம்மையாக வந்து நீச்சல் அடிச்சுட்டு வரும். அது நடக்கும் போதும் ஒரு அழகு, அதே மாதிரி அது நீந்தும் போதும் ஒரு அழகு. உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, அங்கே பாருங்கள் சல்லு சல்லுன்னு. ஸோ நடக்கிறதோட நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது அதோடய ஃபாஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு தெரியும். ஸோ சரியான ஃபாஸ்ட்டாக சல்லு சல்லுன்னு போகும் கைஸ், ரொம்ப க்யூட்டாக வரும். ஸோ ரொம்ப செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைரோக்கோட பவர்ஸு. ஸோ மோஸ்ட்லி வந்து இது வாட்டரில் கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் கண்டெய்னராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து நமக்கு எக் ஃபார்மிங்கும் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஐசோலேஷனும் இருக்குது. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து இதை ஒரு பெட்டாக ஜாலியாக வளர்த்துக்கலாம் உங்களை கூட. ஸோ டச்சு கேஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான டைனோசர்லாம் டேம் பண்ணி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.